தேவாலயங்களில் இருக்கின்ற பெரியவர்களே, நண்பர்களே, சைத்தான் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே எல்லாருக்கும், அதாவது நான் ஒரு 3 மாசமா எங்கேயுமே வெளியே போறதில்லை. நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல இதுல என் கலந்துக்க முடியாத சூழ்நிலையில இருந்தேன். ஃபாத்திமா வந்து என்னை நேரம் கூட்டும்போது மனுஷமா என்னால் வர முடியலன்னு சொன்னேன். பட் நேற்று ராத்திரி 6 மணிக்கு விஜய் ஆண்டனி ஃபோன் பண்ணி, நீங்க பட்டுக்கிட்ட வந்து மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, ஆனால் அப்படி நீங்க வரணும் இன்னொரு வார்த்தை சொன்னார். அதனால தான் நான் இங்கே நினைக்கிறேன். நீங்க வந்தா நான் சந்தோஷப்படுவேன். நான் இங்கே வந்து இந்த ஒரு 1/2 மணி நேரம் இங்கே இருக்கிறதுனால ஒரு மனிதன் சந்தோஷப்படுகிறான் என்றால் அந்த சந்தோஷத்தை கொடுக்கலாமே தான் நான் வந்திருக்கேன். ஆனால் அடுத்தவங்களுக்கு சந்தோஷப்படுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். நான் ரொம்ப உழைச்சிட்டேன், ஓடிட்டேன், ஆட்டம் போட்டேன். அதனால கடவுள் பார்த்தாரு, ஆடாதடா ஆடாதடா மனிதா, இப்போ ஆட்டம் போட்டால் அடங்கிடுவ மனிதான்னு சொல்லிட்டு 3 மாசம் வீட்டில் போட்டார். முதல் முறையாக இந்த விழாவில் கலந்துக்கிறேன். அதே உண்மையாக நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் விழாவில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப என்னால் முடியலன்னா கூட நான் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு வந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். எல்லாரும் அந்த முதல் 5 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதை பார்க்கல, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஆனால் படத்தின் வெற்றியை வந்து அந்த விஜய் ஆண்டனியின் படத்தின் வெற்றியை அவருடைய ட்ரெய்லரை பார்த்தோ பாடல்களை பார்த்தோ அந்த ஆரம்பம் பார்த்தோ சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய தன்னம்பிக்கை. எல்லாரும் இங்கே பேசினவங்கலாம் சொன்னாங்க அந்த தன்னம்பிக்கை வந்து சாதாரணமானது. ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்து நடிகனாகும் போது நான் கூட அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், ஜெய் எதுக்குமா அப்படின்னு கூட கேட்டேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, இல்லை சார் நான் ஜெயிப்பேன். அந்த நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை சாதாரண நான் வளர்க்குறேன் சார், என்ன பண்ணுவேன் சார், பாப்பா சார், கடவுள் இருக்கார் சார் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நான் வெற்றி பெறுவேன். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது, சார் இந்த படம் இதை விட பெருசாக போகும், இந்த படம் இதை விட பெருசாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் பண்ணார். ஆகவே நான் பேர் வைத்த பிள்ளைகளில் பிள்ளைகள் யாருமே சோட போனதில்லை. அதனால் இவருக்கு நான் தான் பேர் வச்சேன்னு நினைக்கிறேன். அவர் ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னால் அவர் ஒரு படம் மியூசிக் டைரக்டராக ஒத்துக்கிட்டார். நண்பர் சசி படம்னு நினைக்கிறேன், உண்மைதானே? ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் விஜய் ஆண்டனி வீட்டுக்கு வந்து ஒரு பாட்டு போட்டு கட்டினார், சப்போஸ் உன்னை காதலித்து அப்படின்னு ஒரு பாட்டு. உடனே நான் அப்போ சுக்கிரன் தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கேன், நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக அதுக்கு பிறகு பெரிய பெரிய நடிகருடைய படங்கள்லாம் இயக்கக்கூடிய வாய்ப்பு வந்தும் அவர் நடிகனான பிறகு மியூசிக் டைரக்ஷன் நிறுத்திட்டாரேன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அது அப்புறம்தான் இது ஃபோக்கஸ், ஒரு மனிதனுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். நம்ம நடிக்கணும்னா அது மேலே நம்ம முழு கவனத்தையும் வைக்கணும். வேற ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 படம் மியூசிக் பண்ணால் படம் வரும், அதுலெல்லாம் கவனம் போச்சுன்னா இதில் போயிடும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் மியூசிக் டைரக்ஷனை நிறுத்தினார் நினைக்கிறேன். அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒன்று. அப்போது எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த பாட்டை போட்டு காட்டும் போது உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், அக்னி அப்படின்னா.
அக்னின்னா உங்களுக்கு தெரியும்ல நெருப்பு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, என்னடா நெருப்பு வந்து நம்மளை சுற்றுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்த்த விஜய் உங்க ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டேன். விஜய் ஆண்டனின்னு சொன்னார். ரொம்ப அழகான பேர் தாய் தான் உங்க தாய் வச்சிருக்காங்களே, அதே நீங்க வந்து அக்னின்னு மாத்துறீங்க. விஜய் என்றாலே வெற்றி, ஆண்டனி என்றால் காக்கும் கடவுள், அந்தோணி என்று சொல்வார். இந்த கடற்கரை கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அந்தோணியார் கோயில் தான். ஏன்னா கடவுள்குள்ளே போனால் திருப்பி வர்றது அவர் தெய்வத்தில் தான் வர முடியும். அந்தோணியார் தெய்வத்தில் தான் வர முடியும். அப்படியே அவர்கிட்ட ஒரு நல்ல பேரை வச்சுக்கிட்டீங்க, அப்படி கொஞ்சம் விஜய் ஆண்டனி பேரை மாற்றிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் எதுவுமே சொல்லவும் சரின்ட்டார். அதுக்கு பிறகுதான் நான் வந்து பட்டுக்கிட்ட எல்லாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. பட்டுன்றது வந்து அவருடைய மனைவி, நான் பட்டு பட்டுன்னு கூப்பிட்டு பழகம் பட்டு பட்டுங்க. அவங்க சொன்னாங்க அவர் ரொம்ப புடியோதக்காரர் ஆச்சு, அங்கே எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்ட்டாங்க. அது என்னமோ ஏன் நல்ல நேரம் நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய மகள் வளர்ச்சியை பார்த்து இந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டனோ அதே மகிழ்ச்சி இவருடைய வளர்ச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். வளரணும், ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா அவர் வந்து கதையை செலக்ட் பண்ற, தங்கிட்ட இருக்கிற மைனஸ் என்னன்னு முதல்ல அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனாலதான் அந்த கதையை செலக்ட் பண்ணி அதை ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த ப்ராஜெக்ட்ல யார் நடித்தாலும் வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நிலைமையில தன்னை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிறார். அது ரொம்ப எல்லா நடிகர்களுக்கும் வரக்கூடிய ஒரு இது கிடையாது. இப்போ அதைத்தான் முதல்ல தனக்கு என்ன வரும், தன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகளை செலக்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் சொன்னாங்க அவருடைய டைட்டில்லாம் வந்து ஆன்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டைட்டில் மட்டும்தான் ஆன்டியாக இருக்கும். அவர் மிக மிக பாசிட்டிவான கேரக்டர், பாசிட்டிவ்னா எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக இருக்கும். நான் ஜெயிப்பேன், இந்த படம் ஜெயிக்கும், இந்த பாட்டு கூட அந்த பாட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவான மனிதர். அவருடைய இந்த ப்ராஜெக்ட் இதில் சம்மந்தப்பட்ட இந்த சைத்தானின் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் குறிப்பாக இயக்குனர், நான் ஒரு இயக்குனராக அவரை வாழ்த்துகிறேன், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.